Hello friends, Assalamualaikum. இன்னைக்கு சியா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சியா சீட்ஸில் வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. சியா விதைகள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால அது நமக்கு குளிர்ச்சியை தந்து நல்ல ஊக்கத்தையும் தரும். சியா விதைகளில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களின் ஒரு வகையான ஆல்ஃபா லிலோனெனிக் அமிலம் அதிக அளவில் உள்ளது. இந்த கார்டியா வாஸ்குலர் மண்டலம் சிறந்து இயங்க இது உதவுகிறது. சியா விதைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சியா விதைகள் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில். இதை வந்து ஒரு அரை கப் தண்ணீரில், அரை கப் கூட வேண்டாம், ஒரு கால் கப் தண்ணீரில் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும், ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இப்போ வந்துட்டு நம்ம கடல் பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடல் பாசி வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக கிடச்சிதுன்னா 1 ஹவர் ஒரு 2 கப் வாட்டரில் ஊற வச்சிடுங்க. நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஒரு 20 கிராம் அந்த மாதிரி கடல் பாசினா 2 கப் வாட்டரில் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சு கொஞ்சம் சினமோன் சேர்த்துடலாம். நான் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சுட்டு மூடி வச்சுட்டா பொங்கி வடியாது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கறதுனால சுகர் வந்துட்டு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை இந்த அளவு போதும். கூடவே வேணும்னா நீங்கள் சுகரை அதிகமாக சேர்த்துக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு, பாலும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பால் வந்துட்டு 3/4 லிட்டர் பாலை வந்து 1/2 லிட்டராக காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். கடல் பசியை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். ரெண்டுமே சூடாக இருந்தால் பால் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடல் பாசி கொஞ்சம் ஆறினதும் இந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த கடல் பாசியில் சேர்க்கணும். நான் தனித்தனியாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடல் பாசியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கலர் வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ பாலை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பால் இந்த கடல் பாசி ரெண்டையுமே நான் தனித்தனி பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடல் பாசி கூட ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பாலை சேர்த்துடலாம். பாலை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 பவுலில் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒன்றில் ரோஸ் மில்க் எசன்ஸு, இன்னொன்றில் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து ஊற வச்சுருக்க சியா சீட்ஸை வந்து ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடல் பாசியில் ஒரு பவுலை எடுத்துக்கலாம். இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். ரோஸ் எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். 2 ட்ராப்ஸுக்கு மேலே ஆனால் ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது சியா ஃபுட்டிங் சேர்த்துருக்க பவுலில் இந்த ரோஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மீதம் இருக்க கடல் பாசி கலவையை சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியதும் ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 ஹவர் ஆறியதும் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். செட் ஆகிடுச்சு. இப்போ இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த சியா விதைகள் வந்து ஊற வச்சது மிச்சம் இருந்துச்சு. 2 கிளாஸில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பனானா எடுத்துக்கிட்டேன். பனானா வந்துட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு அதில் வந்து நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த சியா விதைகளுடன் இந்த ஜூஸையும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ஒரு எம்மியாகவே இருக்கும். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட எங்கள் இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து சிக்கன் சமோசா, அப்புறம் வாழைக்காய் பச்சி, உள்ளி வடை, ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சியா விதைகள் வந்து ரொம்பவும் குளிர்ச்சி வாய்ந்தது. அப்புறம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவுமே உதவும். இதில் வந்து ஆரஞ்சு சாறை சேர்த்துட்டு சியா விதைகளையும் சேர்த்து ட்ரிங்க்ஸ் சேர்த்து சாப்பிட்டா உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே செய்திடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். சினமோன் சேர்க்கறது ஒரு ஃப்ளேவருக்காக தான். கண்டிப்பாக அந்த சினமோன் சேர்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ப்ளைனாக கடல் பாசி செய்து சாப்பிட்றதுக்கு இந்த சியா விதைகளை வந்து யூஸ் பண்ணி செய்து பாருங்கள். ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாகவே இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.